அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை வாழ்த்துவது மறைத்திரு அமிர்தராஜ சுந்தர் அடிகளார். செப்டம்பர் மாதம் 13 நாள் திரு அவையானது ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நல்ல நாளிலே இந்த புனிதருடைய வாழ்வு வரலாற்றை அறிந்து கொள்ள ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு புனிதரது வாழ்வும் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு நல்ல மாதிரிகையாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு புனிதரது வாழ்வுமே ஒவ்வொரு வித்தியாசமான சூழல் கொண்ட ஒன்றாய் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே இந்த ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்கின்ற இந்த புனிதரது வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்லித்தர கேட்போம். ஜான் கிறிஸ்டோஸ்டம் கடவுளின் வார்த்தைகளை அஞ்சா நெஞ்சத்தினராய் மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவர் பணக்கார பெண்கள் மோசமாக ஆடை அணிவதை பற்றி கடுமையாக போதித்துக் கொண்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட யூடோசியா என்னும் அரசியின் பணியாளர் ஒருவர், ஜான் கிறிஸ்டோஸ்டம் தங்களை பற்றிதான் அவ்வாறு போதித்துக் கொண்டிருக்கிறார் என்று அரசியிடம் பற்ற வைத்தார். இதனால் சினம் கொண்ட அரசி தன்னுடைய கணவரிடம், அரசியை இழிவுபடுத்தும் ஜான் கிறிஸ்டோஸ்டத்திற்கு சரியான தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். உடனே அரசன் ஜான் கிறிஸ்டோஸ்டத்தை பிடித்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். 3 நாட்கள் கழித்து அங்கே கடுமையான பூகம்பம் ஏற்பட்டது. இதை பார்த்து பயந்து போன அரசி இறை மனிதராகிய ஜான் கிறிஸ்டோஸ்டத்தை தான் இப்படி சித்திரவதை செய்வதனால்தான் கடவுள் இப்படி இயற்கை சீற்றத்தின் வழியாக மக்களை தண்டிக்கின்றார் என நினைத்து ஜான் கிறிஸ்டோஸ்டத்தை விடுதலை செய்து அனுப்பி வைத்தார். இந்த புனிதரது வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதை அறிந்து கொள்ள விழைவோம். ஜான் கிறிஸ்டோஸ்டம் கிபி 344 ஆண்டு சிரியாவில் உள்ள அந்தியோக்கு என்னும் நகரில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை செகுந்தஸ், தாய் அந்துஸ் என்பவர் ஆவார். சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விட்டதால் தாயின் பராமரிப்பிலேயே வளர்ந்தார். அவருடைய தாய் அவரை ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கு உகந்த குழந்தையாய் வளர்த்து வந்தார். கிறிஸ்டோஸ்டமும் மிகச்சிறந்த அறிவாளியாய் வளர்ந்து வந்தார். 385 ஆண்டு குருவாகிய ஜான் கிறிஸ்டோஸ்டம் தன்னுடைய வாழ்க்கையை ஜபத்திலும் தவத்திலும் விவிலியம் வாசிப்பதிலும் செலவழித்தார். தூய பேசில் என்பவருக்கு கீழே ஒரு குகைதனிலே இருந்து இன்னும் ஒரு சில பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்ட இவர் ஒரு மிகச்சிறந்த மறைபோதகராக உருவெடுத்தார். இதனால் இவருடைய பெயரும் புகழும் எங்கும் பரவியது. இதனால் இவரை 398 ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் நகரின் ஆயராக ஏற்படுத்தினார்கள். தனக்கு அப்படிப்பட்ட பதவி வேண்டாம் என்று வாழ்ந்த அவரை ஆயராக உயர்த்தியதால் தொடக்கத்தில் அதற்கு மறுப்பு தெரிவித்தாலும் பின்னர் அதனை இறை திருவுளமென ஏற்றுக்கொண்டு ஆயர் பணியை சிறப்பாக செய்ய தொடங்கினார். இவர் ஆயராக உயர்த்தப்பட்ட பிறகு திருச்சபையிலும் சரி மக்களிடத்திலும் சரி மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். குறிப்பாக குறுமரபினர் கணக்குகளை சரியாக ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் பணக்காரர்கள் வசதி படைத்தோர் தங்களுடைய உடைமைகளை ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் இப்படி துணிவோடு கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைத்ததால் பொன்வாய் அருளப்பர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். ஜான் கிறிஸ்டோஸ்டம் ஆன்மீக எழுத்தாளராகவும் விளங்கினார். இவர் எழுதிய ஆன் த பிரிஸ்ட்ஹூட் என்ற புத்தகம் குருத்துவம் தொடர்பாக இதுவரை எழுதப்பட்ட புத்தகங்களில் தலைசிறந்த புத்தகமாக இருக்கின்றது. ஜான் கிறிஸ்டோஸ்டம் இன்னும் பல அரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவையெல்லாம் இன்றைக்கும் மக்களால் வாசிக்கப்பட்டு தியானிக்கப்படுகின்றன. ஜான் கிறிஸ்டோஸ்டம் தன்னுடைய வாழ்விலே எதற்கும் சமரசம் செய்யாதவராக விளங்கினார். அரச குலத்தவர் செய்த தவறுகளை உடனுக்குடன் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் ஆண்டவர் இயேசு சொன்ன நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர்களுக்கு உரியது, மத்தேயு 5:10 என்ற வார்த்தையை வேத வாக்காக கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு முறை அவர் அரச குலத்தவர் வசதி படைத்தோர் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருந்தார். இச்செய்தி அரசனுடைய காதுகளை எட்டியது. எனவே
அவன் ஜான் கிறிஸ்டோசத்தை அழைத்து, இனிமேலும் இப்படி போதிக்கக்கூடாது, ஒருவேளை இது தொடர்ந்தால் தண்டிக்கப்படுவீர் என்று எச்சரித்தான். அதற்கு அவரோ, நான் ஆண்டவரின் வார்த்தையை இப்படித்தான் எடுத்துரைத்துக் கொண்டிருப்பேன், அதற்காக நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொன்னார். இதை கேட்டு சினம் கொண்ட அரசன் தன்னுடைய மனைவி யுரேசியாவின் கூட்டு முயற்சியோடு அவரை அர்மேனியாவிற்கு நாடு கடத்தினான். அங்கே அனுப்பப்பட்ட ஜான் கிறிஸ்டோஸ்டம் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளானார். இதனால் அவருடைய உடல் பலவீனமடைய 407 செப்டம்பர் 14 நாள் தன்னுடைய 52 வயதிலே உயிர் துறந்தார். இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிய விளைவோம். நீதிக்காக குரல் கொடுத்தல். தூய ஜான் கிறிஸ்டோஸ்டம் தன்னுடைய வாழ்வு முழுவதும் நீதிக்காக, உண்மைக்காக குரல் கொடுத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் நீதிக்காக துன்புறுவதை, இறப்பதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார். யூடோசியா அரசையும் அரசனும் செய்து வந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டினார். அதனாலேயே நாடு கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு உயிர் நீத்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நீதிக்காக குரல் கொடுக்கும் மக்களாக இருக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய கண் முன்னாலே தவறு நடந்தாலும் நமக்கேன் வம்பு என்று அதை கண்டும் காணாமல் போய்விடுகின்றோம். இந்நிலை மாற வேண்டும். நாம் இயேசு நமக்கு சுட்டிக்காட்டிய தூய ஜான் கிறிஸ்டோஸ்டம் வாழ்ந்து காட்டிய வாழ்வின்படி நடக்க வேண்டும். மத்திய அமெரிக்க நாடான எல்சர்வதோரின் சியூட்டாத் பாரியஸ் என்னும் ஊரிலே 1917 ஆகஸ்ட் 15 பிறந்தவர் சான் சல்வதோர் பேராயர் ஆஸ்கார் ரொமேரோ என்பவர். அவர் எல்சர்வதோரில் 1980 முதல் 1992 வரை நடந்த உள்நாட்டு போரின் போது இராணுவத்தின் அடக்குமுறைகளை வெளிப்படையாக கண்டித்து பேசினார். அதற்காக அவர் 1980 மார்ச் 24 திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஒரு முறை இவ்வாறு குறிப்பிட்டார், நீதிக்காக உயிர் துறப்பது 8 திருவருட்சாதனம் என்று. இது உண்மை. நாம் நீதிக்காக உயிர் துறக்கும் போது உண்மையிலேயே பாக்கியம் பெற்றவர்களாகின்றோம் என்பது உறுதி. எனவே நாம் ஆண்டவர் இயேசுவை போன்று, ஜான் கிறிஸ்டோஸ்டம் போன்று, பேராயர் ஆஸ்கார் ரொமேரோ போன்று நீதிக்காக குரல் கொடுக்கின்ற மக்களாவோம். பகிர்ந்து வாழ வேண்டும். தூய ஜான் கிறிஸ்டோஸ்டம் வசதி படைத்தோர், அரச குலத்தார் தங்களோடு இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று போதித்தார். அவர் போதித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னிடம் இருந்த அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இன்று நாம் இருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று பேசுகிறோமே, அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் தூய ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மிடமிருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை துர்காமியினின் ஆயராயிருந்த பட்லர் என்பவர் சிலர் நலப்பணிக்காக நன்கொடை கேட்டு வந்தார்கள். உடனே அவர் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து, நம்மிடத்திலே எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவரோ, 500 இருக்கின்றன என்றார். அதை கேட்ட ஆயர் மிகவும் ஆச்சரியத்தோடு, 500 ஒரு ஆயரிடம் இவ்வளவு பணம் இருப்பதென்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்று சொல்லிவிட்டு, அத்தனை பணத்தையும் நலப்பணிகளுக்காக உடனே தரும்படி உத்தரவிட்டார். தன்னிடம் இருப்பது அனைத்தையும் கொடுத்த ஆயர் பட்லர் பகிர்தலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் நம்மிடம் இருப்பதை தேவையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் கடவுளின் அன்பு மக்களாகின்றோம் என்பது உறுதி. ஆக இந்த நாளிலே விழா கொண்டாடுகின்ற ஜான் கிறிஸ்டோஸ்டமினுடைய விழாவிலே அவரை போன்று நம்முடைய வாழ்வால், வார்த்தையினால் இயேசுவுக்கு நாம் சான்று பகர்வோம். இந்த நல்ல ஒரு உறுதிமொழியை இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அதுவே மிகச்சிறப்புடையதாய் இருக்கும் என்கின்ற இந்த நல்ல எண்ணத்தோடு, பொன்வாய் அருளப்பர் என்று அழைக்கப்படுகின்ற புனித ஜான் கிறிஸ்டோஸ்டனுடைய திருநாளிலே அவருடைய நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு மனதார நாம விழா நல் வாழ்த்துக்களை அன்போடு பரிமாறி, தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து
இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன். ஆமென்.